மக்களவையில் தொடர் அமளியில் ஈடுபட்டதாக மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உள்ளிட்ட 4 காங்கிரஸ் உறுப்பினர் கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மக்களவையில் விலைவாசி உயர்வு, பணவீக்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகலில் மீண்டும் அவை கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனால் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, ரம்யா ஹரிதாஸ் மற்றும் டி என் பிரதாபன் ஆகிய 4 பேரை கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டார். 6வது நாளாக இன்றும் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். விவாதம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருந்தது. 6 நாட்களாக விவாதம் கேட்டும் விவாதத்திற்கு தயாராக இல்லாத இந்த அரசு இன்று எங்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. 4 காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. இது ஜனநாயக படுகொலையாக பார்க்கிறோம். ஆனால் ஏன் பிரதம மந்திரி வந்து பாராளுமன்றத்திற்கு வந்து பதில் சொல்லக்கூடாது? ஏன் பிரதமர் வந்து நாடாளுமன்றத்துக்கு வர்றதுக்கே பயப்படுறாரு? ஏன் நாடாளுமன்றத்துக்கு வரல? நாடாளுமன்றத்தை மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட பதில் சொல்றதுக்கு ஏன் இந்த அரசாங்கம் அச்சப்படுது? ஏன்னா மக்கள் விரோத ஆட்சி அவங்க நடத்துறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத ஆட்சிக்காக நாடாளுமன்றத்திற்கு உள்ளும் வெளியிலும் குரல் கொடுக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியின் கடமை. அந்த கடமையை செய்வதற்காக நாங்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்படுவோம் என்றால் அதை நாங்கள் பெருமையாக கருதுறோம். இதனிடையே காங்கிரசின் 4 உறுப்பினர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு கண்டனம் தெரிவித்துள்ளார். நாங்கள் பேசுற குரலே அவங்களுக்கு ஆபத்தா இருக்கும், ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாங்க எங்க போறது? என்ன போலவங்க பேசுற சத்தம் மட்டும் பேசுவோம். குறைச்சல சத்தம் குறைச்சல பேசவே வராது, எங்களுடைய இயற்கை அது. இப்போ அது மாதிரி காங்கிரஸ்காரங்க 4 பேர் பேசுறாங்கன்னு சொன்னா 4 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணது மிக மிக தவறு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.